வணக்கம், நான் ஆஷா பேசுகிறேன். நான் ஏற்கனவே கலைவாணி இன்டர்நேஷனல் ஸ்கூல் காரைக்குடியில் ஆன்வல்டே சீஃப் கெஸ்ட்டாக போனேன். அதில் நான் சொன்ன நிறைய விஷயங்கள் நான் வீடியோஸ் இதுவரைக்கும் ஷேர் பண்ணலன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு பார்ட் தான் ஸ்டோரி டெல்லிங் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்னைக்கு நான் ரெண்டு பார்ட் போட போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஸ்கூல் பேக். நான் இதுவரைக்கும் எந்த அவேர்னஸ் வீடியோஸ்லையும் நான் அதை போட்டதில்லை. ஜென்ரலாக என்னை நிறைய இடத்துல சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாலும் அங்கே எனக்கு எமோஷ்னல் காண்டாக்ட் ஏதாவது இருந்தால் தான் நான் அதுக்கு போகிறது. எனக்கு பெருசாக ஒரு ஈர்ப்பு இல்லைன்னா நான் போரிங். நான் எப்பயுமே வீடியோஸ் எல்லாருமே ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லையோ யூடியூப்லையோ பார்த்துடுறாங்க. நான் ஒன்றும் அது பெரிய புது விஷயம் பண்ண போகிறதுல, அதனால என்னை வேண்டாம், நீங்கள் வேறு யாராவது கூப்பிட்டுருங்க நல்ல இதில். ஆஷா இஸ் போரிங் அப்படின்னு நானே சொல்லிடுவேன். எனக்கே நான் அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுல. இஃப் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட், எனக்கு அது கண்டிப்பாக அதுக்கு நான் பண்ணுவேன். அந்த மாதிரி நான் வந்து என் பாப்பாக்கு, ஆக்சுவலி பாப்பா எங்கள் ஸ்கூல் தான் படிக்குது, கலைவாணி இன்டர்நேஷனல் ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட போகும்போது நான் உங்களை நிறைய வருஷமாக சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கேன், ஆக்சுவலி இந்த வருஷமாக நீங்கள் வரணும்னாங்க. ஆக்சுவலி ஃபீல் சம்திங் டிஃப்ரெண்ட், அது என்ன இருக்குது அப்படின்னு கேட்டப்ப, இந்த வருஷம் இந்த ஸ்கூல் பேக், இந்த கலைவாணி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இந்த பேக்கு, இது சொன்னால் இந்த ஒன்று தான் பார்த்தேன் நான் ஃபீஸ் கட்ட போகும்போது. ஓகே, இந்த வருஷம் நான் தான் சீஃப் கெஸ்ட்டுன்னு சொல்லி போனேன். ஏன் அப்படின்னா, இவங்க சொன்ன பிரின்சிபல் அண்ட் கான்செப்ட்ஸ் நான் ரொம்ப நாளாக நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தது. 14 வயசுலேயே இடுப்பு வலி, கழுத்து தோள்பட்டை வலினால நிரந்தரமாக அந்த குழந்தைங்க கஷ்டப்பட்டு 70-80 வயசு வரைக்கும் அவங்க வந்து இடுப்பு சம்மந்தமான தொந்தரவுகளுக்கு இசிஜி சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்ஸோட ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக சுற்றிட்டு இருக்கிறத நான் பார்த்து, எங்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் வந்திருந்தப்ப எனக்கு ரொம்ப வருத்தம். எல்லாருமே இந்த ஒன் வே பேக் மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஃபேஷன் ட்ரெண்டுன்னு ஸ்கூல் பேக்ஸ் கொடுத்துடுறாங்க. இந்த ஒன் வே பேக் என்ன பிரச்சனைனா, குழந்தைங்க இப்படி சாஞ்சியே வச்சிருக்கிறதுனால ஸ்கோலியோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகு தண்டை ஜென்ரலாக கூணு போடுவாங்க பிள்ளைங்க, கூணு போடாதீங்க நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி போடும்போது அந்த குழந்தைங்களோட எலும்பு வந்து இப்படி வளைஞ்சிருக்கும், அப்படி வளைஞ்சதுனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி வெயிட் ரொம்ப தூக்குறது, அவங்க ரொம்ப நாள் தூக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு தலைவலி, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் தூக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குனிஞ்சு இது பண்ணும்போது அவங்களுடைய ப்ரீதிங் கெப்பாசிட்டி, அவங்களோட சுவாச பிரச்சனை, அப்புறம் காலுக்கு ரத்த ஓட்டம் குறைபாடு ஆகுது. ரொம்ப ஹெவி வெயிட் தூக்குறதுனால ஒரு குழந்தை வந்து அதோட பாடி வெயிட்லேருந்து 10%, அதாவது 10 கிலோ இருக்கிற குழந்தை 1 கிலோ வெயிட் தூக்கலாம், 20 கிலோ இருக்கிற குழந்தை 2 கிலோ வெயிட் தூக்கலாம். 10 மேக்ஸிமம் 15% வெயிட் தான் ஸ்கூல் பேக் தூக்கணும். ஸ்கூல் பேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமான அளவுக்கு தூக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பிள்ளைங்களோட வளர்ச்சி குறைபாடு இல்லாமல் அவங்களுக்கு கவனக்குறைவுகள் நிறைய வரும். பேரண்ட்ஸோட வேலை என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்கூல் பேக்ல பிட்டு பென்சில், பிட்டு இந்த குட்டி குட்டி பென்சில், உடஞ்சி போன பென்சில், பேப்பர், அதுவே ஒரு 1/2 கிலோவுக்கு இருக்கும். வாரம் ஒரு முறை பேக் ஃபுல்லாக கீழே கொட்டி அதுக்குள்ளே இருக்கிற வேஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையானது மட்டும், அப்புறம் டைம் டேபிள் படி அடுக்கி கொடுக்க பழகுங்க. அப்புறம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸ் வந்த உடனே பைண்டிங் போடுவாங்க. நான் ஸ்கூல் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே பார்த்துருக்கேன், மொதல் வேலை பிள்ளை பைண்டிங் புக்கு 1 கிலோ இருக்கும், பைண்டிங் 5 கிலோ இருக்கும். தயவு செஞ்சு அந்த மாதிரி ஹெவி அட்டை போட்டு பைண்டிங்ஸ்லாம் புக்குக்கு போடாதீங்க. ஏன்னா இந்த வருஷம் எல்லாம் இப்போ ஃபீஸ் கட்டியிருப்பீங்க, புக்ஸ் வாங்க போகிறீங்க, அடுத்த அகடமிக் இயருக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு தின்னா அந்த லேமினேட்டட் ஷீட் வச்சு போடுங்க. பிள்ளைகளுக்கு புக்கை கிழிக்காமல் எப்படி அடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸ்கூலுக்கு நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, எல்லா ஸ்கூல்ஸ்லையும் ப்ளீஸ் டைம் டேபிள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டைம் டேபிள் இல்லாத புக்ஸையும் தூக்கிட்டு வரணும்னு பிள்ளைகளுக்கு இன்சிஸ்ட் பண்ணாதீங்க. பிள்ளைகளோட எதிர்காலம், அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே ஆரோக்கியத்தில் தான் இருக்குது. அப்புறம் ரொம்ப இது வந்து நான் அதிகமாக நான் பார்க்கறது வந்துட்டு, பிள்ளைகளுக்கு இந்த பெரிய பெரிய ஸ்கூல்ஸில் 10th, 11th, 12th ஒரு பெஞ்சுக்கும் இன்னொரு பெஞ்சுக்கும் சாஞ்சுக்கு இடம் கொடுக்காம ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. குட்டி பெஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருக்கணும். அந்த பிள்ளைங்க வந்து ஏன்னா சாஞ்சு உட்காந்தா தூங்கிடுவாங்களா கிளாஸ் ரூம்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸில் பிள்ளைங்க படிக்கவே முடியாமல் பாதியில் வந்து அந்த 11th ஸ்டாண்டர்ட் டிஸ்கன்யூ பண்ணி 12th டிஸ்கன்யூ பண்ணி என்ன ட்ரீட்மெண்ட் வருவாங்க. அதை ரொம்ப ரிக்வெஸ்ட், உட்கார சீட்டிங்கும் வந்து அவங்களுக்கு அகலம், அந்த டெஸ்க் வந்து கொஞ்சமாக அகலமாக இருக்கும், ரொம்ப தின்னா. அண்ட் பின்னாடி சாஞ்சா தூங்கிடுவாங்க. தயவு செஞ்சு அந்த பின்னாடி சப்போர்ட் ரொம்ப இல்லாமல் பிள்ளைங்க மணிக்கணக்காக அப்படி உட்காருது, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த ஸ்கூல் பேக்ஸில் வந்து ஸ்கூல்ஸ்க்கு நான் கொடுக்குற ரெக்வஸ்ட் வந்து, ப்ளீஸ் கிவ் அ ஷெல்ஃப் ரேக். ஸ்கூல்லேயே வந்து அவங்க தேவையில்லாத புக்ஸ் அன்னைக்கு ஹோம்ஒர்க் இல்லாத புக்ஸ், படிக்க வேண்டான்ற புக்கை ஸ்கூல்லேயே அவங்களோட ஷெல்ஃபில் அவங்க வச்சுட்டு வர்றதுக்கான ஃப்ரீடமும் நீங்கள் கொஞ்சம் கொடுங்க. அதில் இந்த ஸ்கூல் வந்துட்டு நான் தேங்க் பண்ணுறேன். எனக்கு வந்து
குழந்தைங்க எல்லா ஸ்கூல்லையும் ஒரே மாதிரி ஸ்டைல் ஒன் வே பேகு ஒரு ட்ரெண்டுன்னு போயிட்டு இருக்கும்போது ட்ரெண்ட் எல்லாம் முக்கியம் இல்லை. பிள்ளைங்க இந்த மாதிரி பேக் போடும்போது இப்படி ஷோல்டர் இருக்கும், ஷோல்டர் இப்படி இருக்கும், கூணு போட மாட்டாங்க, இந்த மாதிரி பேக் இருக்கும்போது இது வந்து மேலேயே நின்றும், இந்த ஒன் வே பேக் வந்து பின்னாடி ஸ்பைன் அடிப்பகுதி வந்து மெச்சூர் ஆகாமல் இருக்கும், அதில் போய் அடிக்கும் பிள்ளைங்க நடக்கும்போது ஓடும்போதெல்லாம் அந்த பேக் மாட்டும் போது. இந்த மாதிரிலாம் என்ன இது இருந்தாலும் ஏ ஸ்கூல் பிள்ளைங்க இப்படி படிக்கட்டும், ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எல்லாத்துலேயுமே தே ஆர் வெரி நார்மல் அண்ட் சிம்பிள் அண்ட் காமன். பிள்ளைங்களோட ஆரோக்கியமும் அவங்களோட ஃபியூச்சரையும் பார்த்தாங்க. அதுக்காண்டி நன்றி. அண்ட் அவங்ககிட்ட இந்த பேக் கேட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுறதுக்கு. எல்லாருமே பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் என்ன பேக் கொடுத்தாலும் நீங்கள் போய் இந்த மாதிரி பேக்ஸ் வாங்கிடுங்க. இந்த மாதிரி ஒன் டே பேக் வாங்காதீங்க. ஒருவேளை ஹெவி பேக்ஸ் இருக்குன்னா ட்ராலி மாதிரி கீழே வீலோடு இருக்குது, அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது தேவையில்லாத இடத்துல பிள்ளைங்களை ஸ்கூல் பேக் தூக்கிட்டு இருக்க சொல்லாதீங்க. எங்கெல்லாம் தேவையோ அப்போல்லாம் பேக் கழுவி கீழே வைக்க சொல்லுங்கள், தப்பே இல்லை. பிள்ளைங்க சுமந்து தான் இருக்கணும்னு தேவையில்லை. பஸ் ஸ்டாண்டில் நிற்கமோ கீழே தூக்கி வச்சிடலாம். அன்னெசரி டைம்ஸில் கிளாஸ் ரூம்ஸ்லாம் பேகை கீழே வைக்க சொல்லுங்க. நிறைய பிள்ளைங்க அதுங்களுக்கு உட்கார இடம் இல்லாமல் பேகை ஆக்குபை பண்ணி வச்சுருப்பாங்க. நான் ஸ்கூல் பிள்ளைங்களே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெஜ்ஜில் உட்காந்துருப்பாங்க, பேகுக்கு முழு இடம் கொடுத்துருப்பாங்க. நான்லாம் கீழே வச்சுப்பேன். நம்ம படிப்புக்கு தான் மரியாதை கொடுக்கணும், பேகுக்கு இல்லை. நன்றி.